நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நேரிட்ட ரசமான நல்ல நமக்கு ஒரு பாடம் போல் அமைகின்ற பல சம்பவங்களை நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டு வருகிறோம். இன்றைக்கு கூட ஒரு ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு விஷயம். பெரியவர் ஒரு முறை கல்கத்தா சென்று தங்கியிருந்தார், மாதக்கணக்கில் தங்கியிருந்தார். அப்படி தங்கியிருந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய பல அன்பர்கள் நாள்தோறும் வந்து பெரியவரை தரிசனம் செய்தார்கள். அது வந்து ஒரு சன்னியாசியினுடைய கடமை. தான் எந்த நாட்டைச் சேர்ந்தவனோ அந்த நாடெங்கும் பிரயாணம் செய்து நடந்தே எல்லோரையும் சந்தித்து எல்லோருக்கும் ஆசி வழங்கி நல்வழி காட்டுவது என்பது தான் பெரியவர் போன்ற மடாதிபதிகளுடைய கடமை. அந்த கடமையை ரொம்ப அழகாக செய்து கொண்டிருந்த நிலையில்தான் அவர் வந்து கல்கத்தா வந்திருந்தார். அப்படி கல்கத்தாவிற்கு வந்து அங்கே தங்கியிருக்கும் பொழுது அந்த மண் சற்று விசித்திரமான மண். அங்கே வந்து துர்க்கை வழிபாடு பெரிய அளவில் இருக்கும். அந்த வகையில் சாக்தம் என்று சொல்லக்கூடிய அம்பிகை வழிபாடு இதற்குத்தான் அங்கே ரொம்ப முக்கியத்துவம். வருடத்திற்கு ஒரு முறை வந்து செல்லுகின்ற நவராத்திரி திருவிழா ரொம்ப பிரமாதமாக நடக்கும். தசரா என்கின்ற பெயரில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அங்கே திரும்பின பக்கமெல்லாம் காளி கோயில்கள். இப்படி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் சிவபெருமானுக்கு தினந்தோறும் வில்வ அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப பிரீத்தி. ஆனால் அந்த ஊரில் வில்வம் கிடைக்கணுமே, வில்வம் கிடைக்காமல் ஒரு நாள் பூஜை சற்று தாமதமாகிறது மட்டுமல்ல, ஒரு திருப்தி இல்லை பெரியவருக்கு. பூஜையில் கட்டாயம் வில்வம் இருக்க வேண்டும், இந்த கல்கத்தாவில் வில்வம் விளையாதா என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், வில்வம்லாம் இங்கே யாரும் பெருசாக நடுவதில்லை, இவர்கள் நட்டு வளர்க்க வேண்டாம், காட்டுக்குள்ளே நிறைய இருக்குமே என்று இவர் சொல்லுகிறார். ஏன்னா வில்வம் எவ்வளவு முக்கியம், வில்வம் இருந்தால் தான் சிவபூஜையை சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடிப்படையான உண்மை. இப்படி ஒரு நிலையில் தான் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனையில் கொழுந்து விட்டு எறியக்கூடிய அந்த நெருப்பு சுடர் இருக்கிறது, அந்த சுடருடைய ஒளி, அந்த ஒளியில் அவருக்கு அந்த பூஜைக்கு தேவையான வில்வம் கிடைப்பதற்கு என்ன என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது மடத்தினுடைய வாசலில் தினந்தோறும் ஒரு சின்ன கூடை இருக்கிறது. அந்த கூடையில் வந்து வில்வத்தை வைத்து விட்டு போய்விடுகிறார் ஒருவர். ரொம்ப ஆச்சரியம், யார் வைக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியாதபடி ஒருத்தர் கொண்டு வந்து வைத்து விடுகிறார். ஆக சாக்த வழிபாடு மிகுந்த அம்பிகை வழிபாடு மட்டுமே பிரதானமாக இருக்கக்கூடிய கல்கத்தா போன்ற நகரத்தில் சிவபெருமான் பெருமாள் இவர்கள் எல்லாம் சற்று பின்தங்கின நிலை. இங்கே வந்து பெருமாளுக்குண்டான விஷயங்கள், சிவனுக்குண்டான விஷயங்கள், சிவனுக்குண்டானதில் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு சிவாலயமாக இருந்தாலும் அந்த ஆலயத்துக்குள்ளே ஒரு வில்வ மரம் இருக்கும். மரம் இருந்தால் தான் வில்வ இலை கிடைக்கும், இலை கிடைச்சாலும் எம்பெருமானை அர்ச்சிக்க முடியும். அதில் அந்த வகையில் இவர்களுக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாக்கா, தினந்தோறும் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கடைசிட்ட பார்த்தா பெரியவர் சொல்கிறார், எனக்கு யாரிடமிருந்து துளசி வருகிறது என்று தெரிய வேண்டும். உடனே காத்திருந்து யார் கொண்டு வந்து வைக்கிறார்கள் என்று பார்த்தால் ஒரு இளைஞன், அவன் உடல் நலம் இல்லாத இளைஞன், பிறக்கும்போதே ஆரோக்கிய குறைவு, வளர்ப்பிலும் அது தொடர்கிறது, அதனால் எங்கேயும் பெருசாக வேலைக்கு போக முடியல, உடம்பு பூரா வியாதி, அதனால் எப்பொழுது வேண்டுமானாலும் இறந்து விடலாம் என்கின்ற நிலை. அப்படிப்பட்ட ஒருவன் தான் இந்த துளசியை ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை கண்டுபிடித்து கொண்டு வருகிறான். என்ன காரணம்னு சொன்னால் பெரியவர் பூஜை செய்கிறதுக்கு வில்வம் கேட்டார் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது, அவ்வளோதான். அவன் களத்தில் இறங்கி விட்டான், களத்தில் இறங்கி கொண்டு வந்து வைத்து குவித்து விட்டான். பெரியவருக்கு வந்து இப்படியெல்லாம் சேவை செய்திருக்கிற பக்தர்கள் பல்வேறு ஊர்களில் பல்வேறு நிலைப்பாடுகளில் இருக்கிறத நாம் பார்க்குறோம்.
இது கல்கத்தா போயிருந்த வேளையில் பெரியவருக்கு நிகழ்ந்த அனுபவம். இப்போது நான் அடுத்த கட்டத்துக்கு வரேன். பெரியவர் ஒரு பக்கம் ஒரு முறை மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்பத்தூர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் வந்து தங்குகிறார். அப்படி அவர் தங்கி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே காலை 3:30 மணிக்கு எழுந்திருந்து குளித்து அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துவிட்டு அதற்கு பிறகு சில பூஜைகளை தொடர்ந்து செய்து தன்னை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் கொடுத்து இப்படி அவர் வந்து கடமையை செய்யக்கூடியவர், அன்றாடம் இப்படி செயல்படக்கூடியவர். அப்படிப்பட்டவர் ஒரு நாள் காலையில் எழுந்திருந்து அந்த தன்னுடைய நித்திய கர்மா அதை செய்யாமல் மதியம் வரையில் அவர் வந்து எதையுமே செய்யல, அமைதியாக இருக்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் போய் கேட்குறாரு, இந்த மாதிரி எப்பொழுதுமே குளித்து விட்டு பூஜையெல்லாம் செய்வீர்கள், இன்றைக்கு எதுவுமே செய்யவில்லையே, நேரம் வேறு ஆகிக்கொண்டே இருக்கிறதே, என்ன செய்வது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து சொல்கிறார், இது மாதிரி நான் சொல்கிற ஒரு அட்ரஸ் டைரியில் இருக்கும் பார், நாம் கல்கத்தா தங்கியிருக்கும் பொழுது தினந்தோறும் ஒருத்தன் வந்து நமக்கு வில்வம் கொடுத்தார் இல்லையா, ஆமாம், அந்த வில்வம் கொடுத்தவருடைய வீட்டுக்கு ஏதாவது கொஞ்சமாவது பணம் அனுப்பணும், இப்போ அனுப்பு, எவ்வளோ முடியுமோ அவ்வளவு அனுப்பு என்கிறார். பிறகுதான் தெரிகிறது அந்த நபர் இறந்து விட்டார். இறந்துவிட்ட நிலையில் அந்த செய்தியை அவர்கள் பெரியவருடைய பக்தர்கள் காதுகளில் போட அது பரவி பெரியவர் காதுக்கே வந்துவிட்டது. அப்படி தனக்கு அந்த விஷயம் தெரிய வந்துவிட்ட நிலையில் பெரியவர் என்ன பண்ணார்னா, பணம் அனுப்பு அப்படின்னார். ஏன்னா அவர்கள் வந்து புதைப்பதற்கும் எரிப்பதற்கும் கூட ரொம்ப சிரமத்தில் இருக்கிறார்கள் என்று. அடுத்து இவர் போய் குளித்து விட்டு ஸ்நானம் செய்துவிட்டு இவர் திரும்ப வந்தார். இதை இந்த சம்பவத்தை இந்த நிகழ்ச்சியில் சொல்ல காரணம், பெரியவர் வந்து நமக்கு அவருக்கு தெரியாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது, அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் இவருடைய கஷ்டம் இருக்கு இல்லையா, அது தெரிந்தது. அந்த கஷ்டத்தை எப்படி போக்குவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுவும் வந்து இவர்களுக்கு தெரிந்தது. இறுதியில் ஆற்றில் போய் குளித்து விட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வதைப் போல அந்த நபருக்கும் செய்தார். உடல் நலிந்த பிறப்பு, அதனால் அதிகம் நாள் அந்த பிள்ளை உயிர் வாழவில்லை. ஆனால் தான் வாழ்ந்த காலத்தில் சில நாட்களாவது பெரியவருக்கு செய்த தொண்டு அவன் பொருட்டு பெரியவரையே வந்து ஆற்றில் குளிக்க வைக்கிறது முதல்ல. அடுத்தது அங்கே வந்து ஈமகாரியத்திற்கு கூட பணம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்து பணத்தையும் அனுப்ப சொல்கிறது. இந்த ரெண்டும் எப்பேற்பட்ட உபகாரம், அவர்கள் கேட்கவில்லை, அவர்கள் எதையும் சொல்லவே இல்லை. நான் தொடக்கத்தில் சொன்னது போல பெரியவருடைய மனசுக்குள்ளே நாம் இருந்தால் நமக்கு தனியாக இன்னொருத்தர் அவருக்கும் நமக்கும் நடுவில் தேவையில்லை. அவர் வந்து நம்மளோட வாய்விட்டும் பேசலாம், மௌனமாகவும் பேசலாம், கண் வழியாக பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசி நம்மை ஆட்கொண்டு நமக்கு நல்லொருள் புரியலாம் அப்படிங்கிறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மேலான ஒரு உண்மை இல்லையா. தொடர்ந்து சிந்தி குருவே, காம கோட்டி குருவே.